மாமன்னன் படத்தின் ரத்தினவேலு கதாபாத்திரம் இணையத்தில் வைரலான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பரியேறும் பெருமாள் கர்ணன் படத்தை தொடர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கிய திரைப்படம் மாமன்னன். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, பகத் ஃபாசில் உள்ளிட்ட பலர் நடித்த இப்படம் வசூல் மற்றும் விமர்சனம் ரீதியாக மாபெரும் ஹிட் அடித்தது. இதனிடையே மாமன்னன் வெளியாகி ஒரு மாதம் நிறைவடைந்த நிலையில் அப்படத்தில் நடித்த பகத் ஃபாசில் வில்லன் கதாபாத்திரம் திடீரென சமூக வலைதளங்களில் வைரலானது. சாதிய மனநிலையோடு சித்தரிக்கப்பட்ட ரத்தினவேலு என்ற கதாபாத்திரத்தை ஆதிக்க சாதி மனநிலை கொண்ட சிலர் சாதிய பாடலோடு எடிட் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னியரசு தனது ட்விட்டர் பதிவு மூலம் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். அதில், சாதியவாதிகளுக்கு மகிழ்ச்சி என்பது தற்காலிகம்தான் என்ற அவர், ஏனெனில் சாதியவாதியான ரத்னவேலுக்கு ஏற்படும் சோக முடிவை யாரும் மறந்திருக்க முடியாது என்றும், நாளை இந்த முடிவுதான் சாதியவாதிகளுக்கும் ஏற்படும் என்பதை இயக்குநர் மாரி செல்வராஜ் எச்சரித்துள்ளதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என வன்னியரசு குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.